நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும் அனைவருக்கும் வணக்கம் எல்லா நாட்களும் சூரிய பகவானை வழிபட உகந்தது நாளும் ரத சப்தமி அன்று வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி அன்னைக்கு நீராடி சூரிய பகவானை வழிபட்டால் நோயில்லாத நீண்ட ஆயுளும் நிலையான செல்வமும் கிடைக்கும் அதோடு பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்த புண்ணியமும் கிடைக்கும் இத்தனை சிறப்பு வாய்ந்த ரத ரதசப்தமி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எப்போது வருகிறது அன்று எந்த நேரத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும் ரத சப்தமி அன்னைக்கு சூரியனை வழிபட்டால் நோய்கள் எப்படி விலகும் பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்த புண்ணியம் நமக்கு எப்படி கிடைக்கும் இதெல்லாம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்தமி நாளை சூரிய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க தை மாதம் வளர்பிறை சப்தமி நாள் தான் வந்து ரதசப்தமி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரத சப்தமி வருகிறது அன்று ஸ்நானம் செய்ய வேண்டிய நேரம் என்னன்னு பார்த்தா காலை ஐந்து இருபது மணில இருந்து ஏழு மணிக்குள் ஸ்நானம் செய்ய வேண்டும் அதாவது குளிக்க வேண்டும் குளித்து முடித்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் அந்த ஸ்நானம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்நான நேரத்துல ஏழு எருக்கன் இலைகள் வந்து எடுத்து தலைமையில் வைத்துக்கிட்டு தண்ணீர் ஊத்தி குளிக்கணும் பெண்கள் வந்து அந்த எருகன் இலை கூட கொஞ்சம் மஞ்சள் வைத்து குளிக்கணும் இப்படி குளிக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே வந்து போகும் அதே சமயம் அந்த எருக்கன் இலைகள் வழியாக சூரியனின் ஏழு கதிர்கள் நம் உடல் வழியே பரவி உடல் சம்பந்தமான நோய்களை போக்கும்னு ஐதீகம் குளித்ததும் சூரியனை வணங்கி வழிபட வேண்டும் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்துல மரணம் நேரம்னு வரம் இருந்தாலும் அவர் விரும்பிய நேரத்துல வந்து மரணம் வந்து ஏற்படல அவர் பாவங்கள் செய்யலனாலும் மற்றவர்கள் செய்த தவறை தட்டி கேட்காமல் இருந்ததுதான் அவர் செய்த பாவம் அந்த பாவத்திற்கான தண்டனை தான் பீஷ்மருக்கு மரணம் விரும்பிய நேரத்துல வந்து கிடைக்காம போனதற்கு காரணம் வியாசர் வந்து பீஷ்மரின் உடல் மேல் எருக்கன் இலைகளை வைத்ததும் பீஷ்மரின் பாவங்கள் முழுவதும் விலகி மன அமைதி அடைந்து முக்தி அடைந்தார் பீஷ்மர் அதோடு ரதசப்தமி அன்னைக்கு எருகன் இலைகளை வைத்து குளிக்கும் மக்களின் வந்து பாவங்கள் போகும் பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்த புண்ணியமும் கிடைக்கும் அதனாலதான் ரதசப்தமி அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்நான நேரத்துல ஸ்நானம் செய்து பாவங்களையும் போக்கிக்கலாம் அதோட பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்த புண்ணியமும் தானாக வந்து சேரும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ரதசப்தி நாள்ல கண்டிப்பா எல்லாரும் வந்து நீராடி சூரிய பகவானை வழிபட்டு பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி